ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தினா நெக்ஸ்ட் விண்டோஸ் 11 வந்து நெக்ஸ்ட் இன்சைட் டெவலப்பர் சேனலில் இன்னொரு பில்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2.2.5.1.8. இந்த பில்டில் நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நிறைய சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் வீடியோ தொடர்ந்து கடைசியாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில். விண்டோஸ் 11 நெக்ஸ்ட் ஸ்டேபிள் அப்டேட்டுக்கு ஏகப்பட்ட பில்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து விண்டோஸ் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் எல்லா ஃபீச்சருமே 100% நெக்ஸ்ட் ஸ்டேபிள் வருஷனே வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% வந்து கிடையாது. கண்டிப்பாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கடுத்த ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் கொண்டு வருவாங்க. அப்படி சில ஃபீச்சர்ஸ் இந்த பில்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 2.2.5.1.8. இதில் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜில் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பர்சனலிஃபிகேஷன் போனோம்னா நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதில் புதுசாக ஒரு ஃபியூச்சர் ஸ்பாட்லைட் கலெக்ஷன் சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாட்லைட் கலெக்ஷனோட பேஸ்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி நல்லா யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் விண்டோஸ் 7ல பர்சனலிஃபிகேஷன் வந்து போகும்போது ஒரு செட் ஆஃப் இமேஜுக்குள்ளே ஒரு 5-6 இமேஜ் வந்து இருக்கும். அதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து கொடுப்போம். அல்லது அந்த டைமிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கணும், அல்லது எவ்ரி டைம் சிஸ்டம் ஓப்பன் பண்ணும்போது வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லி அந்த கான்செப்ட்ல தான் இந்த ஸ்பாட்லைட் கனெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த ஸ்பாட்லைட் கனெக்ஷன்ல ஒரு இமேஜ் கிடையாது, எந்த இமேஜ் வேணாலும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண ஆல் ஓவர் இதில் எல்லா இமேஜ்லையும் வந்து ஒவ்வொரு இமேஜாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுங்க சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும். அதில் ஓப்பன் பண்ணிட்டு பர்சனலிஃபிகேஷன் அந்த ஆப்ஷனுக்குள்ள ஓப்பன் பண்ணும். நெக்ஸ்ட் அதில் பேக்ரவுண்ட் பர்சனலைஸ் யுவர் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணும்போது ஸ்பாட்லைட் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பாட்லைட் கலெக்ஷன் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி வந்து சேஞ்ச் ஆயிரும். அந்த பீச்சில் இருக்கிற மாதிரி அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த இமேஜ்லேயே சின்னதாக நமக்கு ஒரு ஸ்பாட்லைட் அந்த ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஓப்பன் அல்லது என்ட்ரை வந்து கேட்கும். அந்த ஓப்பன் நம்ம கொடுத்தோம்னா அந்த இமேஜோட சோர்ஸ், அந்த இமேஜோட டீடைல்ஸ், அந்த இமேஜோட இடம், பிளேஸ், எல்லா டீடைல்ஸும் வந்து ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகும். அதே அந்த ஸ்பாட்லைட்டை ரைட் கிளிக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு சில டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஷிஃப்ட் டு நெக்ஸ்ட் பிக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷிஃப்ட் டு நெக்ஸ்ட் பிக்கு நம்ம கிளிக் பண்ணும்போது இன்னொரு இமேஜ் வந்து அந்த இடத்துல வந்து சேவ் ஆகும். ஸோ அது சொன்ன மாதிரி தான் விண்டோஸ் 7 விண்டோஸ் 10ல நீங்கள் ஒரு செட் ஆஃப் இமேஜுக்குள்ள சில இமேஜை வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே கான்செப்ட்டில் இப்போது எல்லா இமேஜும் ஆல் ஓவர் எல்லா இமேஜுமே அதில் சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு இமேஜாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நியூ ஃபியூச்சர் ஸ்பாட்லைட் கலெக்ஷன். ரெண்டாவது ஃபியூச்சர் என்ன வந்து பார்க்கும்போது டாஸ்க் பார்க்கில் வந்து விஜெட் ஐக்கானை வந்து கொடுத்துருக்காங்க. அது லெஃப்ட் சைட் டாஸ்க் பார்க்கில் என்ட்ரி பாயிண்ட்டாக வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐக்கானில் வெதரோட டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த விஜெட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுதான் புதுசாக கொடுத்துருக்குற ஐக்கான். டாஸ்க் பார்க்கில் புதுசாக ஐக்கான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சின்னதாக ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு யூஏ இன்டர்ஃபேஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ரைட் சைடு கார்னரில் கேலண்டர் டேட் இன்ஃபோ வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இன்புட் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கிலீஷ் யூஎஸ்ஏ அதை வேறு ஏதாவது நீங்கள் லாங்குவேஜ் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்களா அதை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்க வர ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் யூஏ யூஸ் புதுசாக ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து சின்னதாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஃபியூச்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஃபியூச்சர் வந்து பார்க்கும்போது இது வாய்ஸ் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ரியலில் கிடச்சா மட்டும் தான், ஐஎஸ்ஓ கிடச்சி யூஸ் பண்ணும்போது தான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் இருந்தாலும் வந்து நான் இதில் ஓரளவுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னா வந்து சொல்லிடுறேன். வாய்ஸ் ஆக்சஸ் இந்த ஃபியூச்சர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, அதில் வாய்ஸ் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஆக்சஸ் கிளிக் பண்ணும்போது நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ டவுன்லோட் பண்ண மேலே வந்து டாப் ஆஃப் த கார்னர் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது டவுன்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன தான் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எந்த ஒரு மைக்ரோஃபோனிங் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த ஒரு டீடைல்ஸ் ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருப்பாங்க. அந்த கைடு நம்ம கிளிக் பண்ணும்போது ஐ திங்க் 1-7 பேஜ் வரைக்கும் இருக்குது. அந்த கைடு ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த வாய்ஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த ஆக்சஸ் எல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரௌசர்ஸ் ஓப்பன் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் வந்து டெலிட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, இமெயில் ஏதாவது மெசேஜ் பண்ணுறது, குறிப்பிட்ட இதை வாய்ஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இதை டெலிட் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணி இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆக்சஸில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், முழுவதுமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் இது எதுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இங்கிலீஷ் யூஎஸ் லாங்குவேஜ் நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ஸ் ஆக்சஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. மற்ற எந்த லாங்குவேஜுக்கும் இப்போ வரைக்கும் கொடுக்கல, மேபி ஃபியூச்சரில் வந்து கொடுக்கலாம். ஸோ வாய்ஸ் ஆக்சஸ் ஒட்டுமொத்தமாக கம்ப்யூட்டரில் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் ஆக்சஸில் எல்லாமே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, ஆப் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, எல்லா வேலையிலுமே இந்த வாய்ஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு யூஎஸ் லாங்குவேஜ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் விண்டோஸ்ல இன்சைடர் ப்ரீவியூல என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நோட் பேட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நோட் பேட்ல டிஃபால்ட்டா டார்க் மோட் எனபிள் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வர ஸ்டேபிள் வெர்ஷன்ல கொண்டு வர போறாங்க. ஸோ டிஃபால்ட்டா வந்து டார்க் மோட் வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல நோட் பேட் வந்து அப்டேட் பண்ணும் பட்சத்தில் நமக்கு சின்னதாக ஒரு செட்டிங்ஸ் ஐக்கா மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு டார்க் மோட் ஈஸியாக வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். ஸோ நோட் பேட் இதெல்லாம் வரைக்கும் டார்க் மோட்ல யூஸ் பண்ணாங்க, நெக்ஸ்ட் வரப்போற ஸ்டேபிள் அப்டேட்டை நோட் பேடை கூட நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் விண்டோஸ் சப்சிஸ்டன்ட் ஃபார் லினக்ஸ் இருக்கும், அது வந்து இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, இந்த உபுண்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ புதுசாக இந்த அப்டேட் மூலமாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே வந்து WSL நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விண்டோஸ் சப் சிஸ்டம் லினக்ஸ் ஃபார் ப்ரிவியூன் தான் ஒரு ஆப் மாதிரி கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில். அது நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து உபுண்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஈஸியாக வந்து உபுண்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் விண்டோஸ் ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணும். இப்போதைக்கு டெவலப்பர் பில்ட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நீங்கள் யாராலும் இன்ஸ்டால் ப்ரீவியூல ஜாயின் பண்ணி டெவலப்பர்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அப்டேட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கிடச்சிரும். அப்படி எந்த இன்ஸ்டால் ப்ரீவியூலும் நான் ஜாயின் பண்ணல ப்ரோ, நான் இப்படி ஆக்சஸ் பண்ணுறது சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேபிள் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ எல்லா ஃபீச்சருமே 100% வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது, மேபி வரலாம் வராமலும் போகலாம். எல்லா ஃபீச்சருமே யூஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் டேபிள் அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த 2 to 5 1 8 வந்து சில ஃபீச்சர்ஸ், சில சேஞ்சஸ், சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய ஃபிக்ஸஸ் நிறைய இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த ஆர்டிக்கலோட பிளாகோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க என்ன டீடெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன இஷ்யூஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இன்னும் என்னென்ன சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பிளாக்ல நீங்கள் வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு அவ்வளோ ரெஃபரன்ஸ் இந்த 2 to 5 1 8 சில ஃபீச்சர்ஸ், சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். நம்ம வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பில்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணாத தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ கூட போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். இதுக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்தன கருத்துக்கள் எதாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு பிடிக்க எதாக இருந்தாலும் இந்த வீடியோ கிளிக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா அப்படின்னு உங்களுக்கு சந்திக்கிறேன்.